வணக்கம். நம்ம க்ரீன் நர்சரியில் புதுசாக இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய செடி வகைகளை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து வுட் ஆப்பிள். வுட் ஆப்பிள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழம் தான், அந்த விழாம்பழம்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் இது என்னென்னா ஒட்டு ரகம் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ஸ். இந்த கிராஃப்டட் பிளான்ஸ் கொஞ்சம் ரேரானது தான், பெரும்பாலும் விதைகள் மூலம் உற்பத்தி பண்ணப்பட்ட செடிகள் தான் கிடைக்கும். இதை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். நம்ம சாதாரணமாக விதைகள் மூலம் உற்பத்தி பண்ணதுன்னா நமக்கு மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியாது. இது வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம், நல்லா க்ரோத் ஆகும். நம்ம ஈஸியான பராமரிப்பு தான், சாதாரண மற்ற செடிகள் பராமரிக்கிற மாதிரி ஈஸியாக பராமரிக்கலாம் அந்த செடியை. இதுவும் நம்மகிட்ட ஒட்டு செடிகள் நிறையா இருக்குது. நம்ம தொட்டிலே வளர்த்து காயானதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது. நம்ம தொட்டி செடிகள் நிறைய செடிகள் நம்ம இப்போ தோட்டத்தில் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அந்த காய் வர்றதுக்காக. இப்போ சாம்பிளுக்கு மட்டும் இப்போ நம்ம நர்சரியில் ரெண்டு செடிகள் மட்டும் வச்சுருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து லில்லி பில்லிங்கிற ஒரு ஃப்ரூட் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா செரி வெரைட்டி மாதிரி தான், கொத்து கொத்தாக அதை நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொத்து கொத்தாக நிறைய காய்க்கக்கூடியது. ப்ளம்ஸ் மாதிரி விதை இருக்கும் உள்பகுதியில், வெளியே சதைப்பெற்றோடு இருக்கும், நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. இதில் மட்டும் பெரிய செடியும் இருக்குது, அதே மாதிரி சின்ன செடிகளும் இருக்குது. இதே மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இதுவும் பூ வந்த செடி தான். இந்த பெரிய செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம தொட்டியில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். பூ வந்திருக்குது, இப்போதைக்கு இதில் பூ இல்லை, ஆனால் தொட்டியில் இது வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் சுரியனம் செரி. நம்ம சுரியனம் செரி ஏற்கனவே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வந்து பிளாக் சுரியனம் செரி. பிளாக் சுரியனம் செரி அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையோடு இருக்கும். பொதுவாக செரி வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்தா இருக்கும். இந்த வெரைட்டி கொஞ்சம் நல்ல பிளாக் கலரெலாம் வரும் ஃப்ரூட்டு, நல்லா இனிப்பு தன்மையோடு இருக்கும், கொஞ்சம் புளிப்பும் கலந்துருக்கும். அடுத்து பார்க்குறது சீ கிரேப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்குறது சீ கிரேப்புங்கிற செடி. இது பார்த்திங்கன்னா ஒரு இலை வந்து நல்ல திக்னஸாக இருக்குது. இந்த செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரத்தோட இலைகள் மாதிரி இருக்குது. இது சின்ன செடிகளும் இருக்குது, நம்மகிட்ட பெரிய செடிகளும் அவைலபிளாக இருக்குது. இந்த செடி பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை பழம் மாதிரி தான் கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த பழமாகும் போது இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் வரும், இதெல்லாம் பிஞ்சு காய் அந்த மாதிரி நம்ம எடுத்து அப்படியே டைரெக்டாக சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது உங்களுக்கு பெரிய செடியும் காமிக்கிறேன். இந்த சீ கிரேப் செடியில் இது பெரிய செடி பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் தான் இருக்குது, ஒரு 25 லிட்டர் கண்டெய்னரில் தான் இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு பூக்கள் பிஞ்சுகள் வந்திருக்கிறத பார்க்கலாம், காய்கள் கூட இருக்குது. நல்லா முரட்டு செடியாக வளரும், நல்ல ஆலமரம் மாதிரி நல்லா வளருது. பார்த்திங்கன்னா இதிலே நிறைய பழங்கள் இப்போ மேலே பார்த்திங்கன்னா காய்கள் நிறைய முத்தின ஸ்டேஜில் கூட காய்கள் இருக்குது. இதே மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். இது ஒரு ரேர் வெரைட்டி தான். இது வந்து அபியு. அபியுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பழ வெரைட்டியிலே ரேர் வெரைட்டியில் ரொம்ப சிறப்பான ஒரு ரகம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஃபியூச்சரில் இதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு பழம் வகையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதிலே பழம் வந்த செடி தான், இது நல்ல முத்தின செடி. இது நம்ம தொட்டியில் வச்சுருக்குறோம், தொட்டிலே பூக்கள் பழங்கள்லாம் வந்த செடி தான். இது சின்ன செடிகளாகவும் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இது வந்து செடியை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம கமர்ஷியலாக கூட வளர்க்கலாம். இந்த இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த அபியு ஃப்ரூட்டு வந்து மற்ற பழங்கள் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல சத்தானதும் கூட. அதனால் இந்த மரத்துக்கு வந்து கமர்ஷியலாக கூட நமக்கு இட வசதிகள் இருக்கிறவங்க பண்ணலாம். நல்ல ஃபியூச்சர் உள்ள ஒரு மரம் இது. அடுத்து நம்ம பார்க்குறது ட்ரீ பெப்பர். அதாவது பெப்பர் செடி பார்த்திங்கன்னா கொடி வகையாகவும் புஷ் டைப்லேயும் வரும். இது மரம் டைப்பு. இந்த பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்மில் தான் வச்சுருக்கோம், 25 லிட்டர் ட்ரம்மில். இதிலே மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம். என்ன விசேஷம்னா இது வந்து அந்த பெப்பருடைய சுவையில் இருக்கும், பெப்பர் மாதிரி காரமாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பெப்பர் வந்து நம்ம டைரெக்டாக சாப்பிட்றது எல்லோரும் யோசிப்போம், காரம் அதிகமாக இருக்கிறனால அந்தளவுக்கு காரம் இருக்காது, லைட்டான ஒரு. அடுத்து நம்ம பார்க்குறது மிலிட்ரி சாம்பாங்கிற ஒரு வெரைட்டி. இது வந்து வாட்டர் ஆப்பிள் ஒரு வெரைட்டி. இந்த செடி ரகம் இப்போ வந்து நமக்கு வந்திருக்கு, நிறைய பூக்கள் காய்கள்லாம் வரக்கூடிய ரகம். இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா பச்சையும் மஞ்சளும் கலந்துருக்கும், ஒரு வித்தியாசமாக ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரியே இருக்கும். கொத்து கொத்தாக காய்க்கும், நிறைய பழங்கள் காய்க்கும். பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே கொத்தில் எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிறது. பழமும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 18x18 க்ரோ பேக்கில் தான் இருக்குது, எவ்வளோ பூக்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதனுடைய காய்க்கும் தன்மை இது அதிகம். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்வீட் லூவிங்கிற செடி. இது வந்து நம்ம 21x21 க்ரோ பேக்கில் தான் நீங்கள் காய்கள் பிஞ்சுகள் வந்திருக்கிறத பார்க்கலாம். இதுவே மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் சின்ன செடிகள் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த செடிகள் வந்து பேக்கிலே காய்க்கும், அதாவது மாடி தோட்டத்தில் காய்க்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வளர்ந்த செடிகளை உங்களுக்கு காமிக்கிறோம். இதுவும் ஸ்வீட் லூவியில் வந்து சின்ன செடிகள். இது வந்து ஒரு 10x10 கவரில் இருக்குது, நம்ம சின்ன செடிகளாக கூட கிடைக்குது. இதை மாடி தோட்டத்தில் இந்த செடியை வச்சிங்கன்னா கூட பூத்து காய்க்கும். அடுத்து பார்க்குறது கண்ணங்காங்கிற ஒரு வெரைட்டி. இது வந்து நம்ம பூக்கள், இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் விரும்பி வீடுகளில் வளர்க்குறாங்க, மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னாக்க நல்ல மணமாக இருக்கிறதுனால நிறைய விரும்பி வளர்க்குறாங்க. பார்த்திங்கன்னா பூக்கள் இதே மாதிரி இருக்கும், நிறைய பூக்கள் வரும்.
பூக்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். நிறைய இந்த சின்ன செடியிலே பூக்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஆம்பளம்ங்கிற ஒரு செடி. ஆக்சுவலாக காட்டு மாங்கான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம். அதில் கட்டிங்ஸ் செடி தான் நம்ம ஏற்கனவே வந்தது. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டட் செடி வந்திருக்குது. அந்த கிராஃப்டட் செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டியிலே நிறைய காய்க்கும், தரைப்பகுதியிலையும் வைக்கலாம். இதனுடைய தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிப்பு கலந்து இருக்கும். நம்ம சாதாரணமாக மற்ற மாங்காய் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை பயன்படுத்த முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது செடார் பே செடிங்கிறது. இது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக நிறைய பழங்கள் வரும். இதில் இது பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு எல்லாமே எப்போவுமே இருக்கும். மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஏற்றராகும். இது நம்ம ஒரு 18x18 கவரில் தான் இருக்குது. நிறைய பிஞ்சுகள் வந்திருக்குது பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீடியோவில் சொல்லுவோம் மாடி தோட்டத்துக்கு போனால் ஏதாவது பழங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த பழங்கள் எப்போவுமே நமக்கு இப்போ கிடைக்கிறதுனால சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்து உடனே சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா பழம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கலராக இருக்கும். பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும் பழங்கள். பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, இதிலே நிறைய இருக்குது. நிறைய கஸ்டமரே நிறைய பறிச்சிட்டாங்க. அப்போ கூட நிறைய பழங்கள் இருக்குது. இதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மிராக்கிள் ஃப்ரூட்டு. மிராக்கிள் ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட சின்ன செடிகளாக தான் இருந்தது. இந்த முறை பெரிய செடிகள் வந்திருக்கு. இந்த பெரிய செடிகள் பார்த்திங்கன்னா 2 அடியிலேருந்து 2.5 அடி வரைக்கும் உயரம் இருக்குது. இதிலே பிஞ்சுகள் பழங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். எல்லா செடியிலுமே இருக்குது, பழம் கூட இருக்குது. பார்த்திங்கன்னா இதாக இருக்குல்ல பழம் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இனிப்புத்தன்மை ஒரு 2 மணி நேரம் நம்ம அந்த வாயிலே அந்த மாதிரி இனிப்புத்தன்மை இருக்கும். அந்த டைமில் நம்ம எந்த பொருள் சாப்பிட்டாலும் அது வந்து இனிப்பாக தெரியும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் பழம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பழம் பார்த்திங்கன்னா செரி பழம் மாதிரி தான், உள்ளே விதே இருக்கும், வெளியே வந்து அந்த சதை பகுதி இருக்கும். இதுவும் வந்து நம்ம மாடி தோட்டத்திலே வளர்க்கலாம். பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணோன்னாக்கா மாடி தோட்டத்திலே காய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்குறது கோகோ பழம். இந்த கோகோ பழமும் அதேமாதிரி தான், நம்ம ஏற்கனவே பார்த்த ரெயின் ஃபாரஸ்ட் பழம் மாதிரி தான் ஒரு வெரைட்டி. இதுவும் அதேமாதிரி விதைப்பகுதி இருக்கும், மேலே இப்போ வந்து சதைப்பகுதி இருக்கும். இதுவும் மாடி தோட்டத்திலே வளர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சுகள் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இது அதனுடைய பழங்கள், பழம் ஆகலை, இன்னும் பிஞ்சியாக இருக்குது. அதேமாதிரி நிறையா இருக்குது. இந்த இது கூட இருக்குது பாருங்கள். இதுவும் தொட்டிலே நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இதுவும் ஒரு ரேர் வெரைட்டி தான். இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பழம்ங்கிறதும் ஒரு ரேர் வெரைட்டி தான். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் சப்போட்டா. இந்த பிளாக் சப்போட்டா பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போட்டா ஃபேமிலி தான். சப்போட்டா பழம் மாதிரியே காய்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளஸ் வந்து நல்ல கருப்பு கலரில் இருக்கும், ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். இது பெருமை. இது ஒரு ரேர் வெரைட்டி பார்த்திங்கன்னா. இதில் சின்ன செடிகள் கூட நம்மகிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சப்போட்டா. இது இது ஒயிட் சப்போட்டாங்கிறது இது வந்து பச்சை கலரில் அந்த காய்கள் பழங்கள் வரும். ஆனால் உள்ளே வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது க்ரீன் கலரில் இருக்கும். இதுவும் ஒரு சப்போட்டா ஃபேமிலி தான். நம்ம மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம். இதில் சின்ன செடிகள் கூட நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சித்து ஜாக் ஃப்ரூட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே வியட்நாம் பலா, முட்டை வறுக்கன், கம்லஸ் பலா, சீட்லெஸ் பலா, அந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. பண்ருட்டி பலா கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வெரைட்டி, கர்நாடகாவிலேருந்து வந்த வெரைட்டி. இது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்கும். தரைப்பகுதியில் வளர்க்குறதுக்கு ஏற்றராகும். பழங்கள் சுளைகள் வந்து ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். அதே டைமில் நல்ல ரெட் கலர்லேயும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம க்ரீன் அண்ட்ஸில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்க பழச்செடிகளை பற்றி பார்த்தோம். இந்த செடிகள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.